வணக்கம். மீடியா 7 செய்திகள். கோவை ராமகிருஷ்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சை மையம் சார்பில் மார்பக புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டது. மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் பிங்க் மாதம் என்ற பெயரில் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மார்பக புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த தினம் இன்று கடைபிடிக்கப்படும் சூழலில் பெண்களின் வாழ்க்கை சூழல் மாற்றம் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக மார்பக புற்றுநோய் பாதித்தவர்களின் எண்ணிக்கை என்பது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. முழுவதும் கொண்டாடப்படுவதனுடைய காரணம் என்னென்னா, மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக ஏற்படுத்த வேண்டும். மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்தால் முழுவதுமாக குணப்படுத்த முடியுங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து இந்தியாவில் இது அதிகமாக தேவை. ஏன்னா நம்பர் ஆஃப் எண்ணிக்கை, மார்பக புற்றுநோயோட எண்ணிக்கை, நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அவங்க ரொம்ப முற்றிய நிலையில் அட்வான்ஸ் ஸ்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிறாங்க. 50% அட்வான்ஸ் ஸ்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிறப்போ அதை குணப்படுத்துறதுக்கான சிகிச்சை முறைகள் இருந்தாலும் அதிலிருந்து அவங்க ரொம்ப நாள் ரெமிஷன் இருக்க முடியாமல் ரிலாப்ஸ் ஆகக்கூடிய, ரிலாப்ஸ்னால் திருப்பி நோய் வருவதற்கான தாக்கம், நோயினுடைய தாக்கம் வருவதற்கான அறிகுறிகள்லாம் வர ஆரம்பிக்குது. அதனால் நோயிலிருந்து நீண்ட நாள் விடுபட வேண்டும் அப்படின்னா ஆரம்ப நிலையில் கொண்டு விடுத்து அப்போ தான் முழுமையாக குணப்படுத்த முடியும். இந்த விழிப்புணர்வை நம்ம வந்து மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் சார்பில் இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இந்த மாதத்தில் நகர்த்தியிருக்கோம். www.breastcancersriver.com அப்படிங்கிற ஒரு அனிமேட்டட் வீடியோஸ் இருக்கிற வெப்சைட்டை ரிவேட் பண்ணி ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, மார்பக புற்றுநோய்னால் என்ன, அதற்கான அறிகுறிகள் என்ன, மார்பக சுய பரிசோதனைனா என்ன, சிகிச்சை முறைகள்னால் என்ன, இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு அவங்க விடையளிக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, அதாவது தங்களோட நோயாளிகள் எப்படி அந்த சிகிச்சையில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஹாசல்ஸ் இருந்தது, அவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருந்தது. ஏன்னா டாக்டர் வந்து மார்பக புற்றுநோய் சிகிச்சை முறையில் ஒன்றும் ஆகாது, எல்லாம் டெம்பரவரி தான் சொன்னாலும் அதிலிருந்து மீண்டவர்கள் தங்களுடைய வலியை, அவங்களுடைய அனுபவங்களை, அவங்களுடைய உணர்ச்சிகரமான போராட்டங்களை, எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தாங்க, அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி எதிர்கொண்டாங்க, இப்போ எப்படி நார்மலாக லைஃப் வாழ்கிறாங்க அப்படிங்கிற அவங்க சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்துங்கிறப்போ அந்த புற்றுநோய் பாதித்த நோயாளிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓ, நம்ம சிகிச்சை எடுத்துக்கலாம், இது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, புற்றுநோய்க்கு அப்புறம் நார்மலாக ஒரு வாழ்க்கை வாழ முடியுங்கிற நம்பிக்கையை ஊட்டுங்கிறனால இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இல்லை, அதாவது வந்து அந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து சொல்கிறது கஷ்டம். ஆனால் அதாவது நகர்ப்புற பெண்களில் மிக அதிகமாக காணப்படுகிற புற்றுநோய்கள், அதாவது சென்னை, திருவனந்தபுரம், பெங்களூர், மும்பை, இப்போ மாதிரி பெருநகரங்களில் புற்றுநோய் எண்ணிக்கை அதிகம். இப்போ கோயம்புத்தூர்லன்னு பார்த்திங்கன்னா 1,27,000 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்கோம். மார்பக புற்றுநோய்க்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது சிறிய வயதில் பூப்படைதல், மாதவிடாய் போறதல், தள்ளி போதல், மரபணுக்களில் வரக்கூடிய மாற்றம், குடும்பத்தினுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறது, ரெண்டாவது ஓரல் கான்ட்ராசெப்டிவ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அதிகமாக கொழுப்பு சாப்பிட்றது, 30 வயசுக்கு மேலே திருமணம் செய்து கொள்ளுதல், 30 வயசுக்கு மேலே முதல் குழந்தை பெற்றுக்கொள்ளுதல், அப்புறம் பொதுவாக இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ், சுற்றுப்புற மாசுகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து மார்பகத்தில் டெபாசிட் ஆகிறதுனால அவைகள் மார்பகத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸோட ரியாக்ட் ஆகி அதனால் மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள்.